வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் கார்த்திக் அவர்களது முன்னாள் காதலி தற்பொழுது சாலை விபத்தில் மரணம் அடைந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் படப்பிடிப்பிலிருந்து நேரடியாக கோயம்புத்தூருக்கு சென்றுள்ளார் நடிகர் கார்த்திக் அவர்கள். அதாவது நடிகர் கார்த்திக் அவர்கள் காதல் என்பது வீட்டிற்கு தெரிந்துவிட்டது, ஆனால் அவரது அண்ணன் சூர்யா அவர்கள் காதல் திருமணம்தான் செய்து கொண்டார். இந்த திருமணமே வீட்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. நமது ஜாதியில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க நம்மால் முடியாது என்று சிவகுமார் அவர்கள் ஹராராக இருந்துள்ளார். ஆனால் நடிகர் சூர்யா அவர்கள் வற்புறுத்தலின் காரணமாக பிரபல நடிகையான ஜோதிகா அவர்களை திருமணம் செய்து கொண்டார் சூர்யா அவர்கள். அதற்கு பிறகு இரண்டாவது மகனும் இதேபோல் செய்துவிடக்கூடாது என்று அவரிடம் சத்தியமும் பெற்றுக்கொண்டார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் காதலித்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பையா திரைப்படம் வெளியாகும் போதெல்லாம் இந்த காதல் கிசுகிசுக்கப்பட்டது. ஆனாலும் நடிகர் கார்த்திக் அவர்கள் தனது தந்தையிடம் சத்தியம் வாங்கியதற்கு பிறகு தனது காதலை அப்படியே விட்டுவிட்டார். மேலும் அவரது சமூகத்தை சேர்ந்தவரிடையே திருமணமும் சிவகுமார் அவர்கள் செய்து வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பல ஆண்டுகளாக தற்பொழுது இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கோயம்புத்தூரில் இன்று காலை ஏற்பட்டுள்ள விபத்தில் கார்த்திக் அவர்களது முன்னாள் காதலி மரணமடைந்து விட்டதாக செய்திகள் வந்தவுடன் சர்தார் தூ படப்பிடிப்பில் இருந்த கார்த்திக் அவர்கள் கோயம்புத்தூர் வந்துள்ளதாகவும் தனது காதலியை பார்க்க கடைசி நேரத்தில் வந்ததால் அவரால் பார்க்க முடியவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. என்னதான் தந்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் தனது வாழ்க்கை துணையாக இருந்த காதலியை தற்பொழுது மறந்துவிடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது கார்த்திக் அவர்கள் மன உளைச்சலில் இருப்பதாகவும் படப்பிடிப்பில் தொடர்ச்சியாக இவரால் கலந்து கொள்ள முடியாது என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. சற்று முன் கிடைக்கப்பெற்ற இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நடிகர் சூர்யா அவர்கள் தனது தந்தையை எதிர்த்து தான் தற்பொழுது காதல் திருமணம் செய்து கொண்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் ஒன்றாக இருந்தாலும் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருந்தது. அதாவது சூர்யா அவர்களது மனைவி ஜோதிகா அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் நேரடியாக பல மோதல்கள் நம்மால் பார்க்க முடிந்தது. மும்பையில் தனியாக வீடு எடுத்து தங்கும் அளவிற்கு ஜோதிகா அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழலில் தான் தற்பொழுது சிவகுமார் அவர்களது மகன் கார்த்திக் அவர்கள் முன்னாள் காதலி மரணம் என்பது ஒட்டுமொத்த சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.